பாடமாகவும் ஆக்கினார். எல்லோரும் ஹீரோவாகலாம் என்று 80களிலேயே இளைஞர்களுக்கு நம்பிக்கை கொடுத்த வெற்றி நாயகன் நம்ம சின்ன ராசா கே பாக்கியராஜ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வழக்கமாக எல்லாரும் பேசி கடைசியில் பேசணும்னா ஏதாவது மேட்ரு கிடைக்கும், அதுக்காக வெயிட் பண்ணுவேன். எடுத்துனி விநாயகர் சதுர்த்தி வந்தது மாதிரி விநாயகர் பூஜை இது போடுற மாதிரி சுடி போடுற மாதிரி என்ன முதல்ல பேசுங்கன்ட்டாங்க. சரி, எப்படி இருந்தாலும் பேசி ஆகணும், கூப்பிட்டாச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு படமே விருந்தா மாஸ்டர் படம். இந்த ஏ சின்னாமிகானா எனக்கு என்னென்ன புரியல, கொஞ்சம் நேரம் டைட்டில் குழப்பமாக இருந்தது. அப்புறம் பூர்ணிமா கிட்ட விளக்கமாக கேட்டுக்கிட்டு என்னென்ன, இல்லை இல்லை லவ் ஸ்டோரி பேர் அப்படின்னாங்க. சரி, ரெண்டாவது படமாவது புரியுமான பாட்டா டக்ஸுன்னு சொன்னோடனே அதுவும் கொஞ்சம் முடிக்கிறேன் நான். அப்புறம் அதுக்கும் விளக்கம் என்னன்னு சொல்லி கேட்டு வந்தேன். அப்புறம் கேட்டு வரும்போது தான் இந்த மாதிரி குண்டர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த டைட்டிலில் வந்து புரிகிறதோடு இந்த டைட்டில் குண்டர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆக்ஷனுக்கு உண்டான படம் அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சுட்டு, அதே மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போதும் ஆக்ஷனுக்கு உண்டான எல்லா விஷயமுமே அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் முதல்ல பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். தக்ஸ் அப்படின்னா அது மாதிரி ரவுடி அப்படின்னு சொன்னோம்னா, நான் பார்த்த வரைக்கும் ரவுடிகள் ரவுடிக மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுலேயே ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சில ரவுடிஸ் இருந்தாங்க. அவனுக்கு ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒருத்த பெரிய ரவுடி, ஒருத்த சின்ன ரவுடி. இந்த சின்ன ரவுடி ஏதோ எடுத்து பேசிட்டான், அந்த பெரிய ரவுடியை பற்றி ஏதோ பேசிட்டான். உடனே அந்த பெரிய ரவுடி கூப்பிட்டு இந்த சின்ன ரவுடி வந்து கேட்குறான், இந்த என்ன எடுத்து பேசுகிறியா நீ, அந்தளவுக்கா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சின்ன ரவுடி ஒன்றுமே பயப்படல. அவங்ககிட்ட சொல்கிறான், கஜா கத்தி கஜேந்திரன் பயப்படாது, கத்தி யார் ஏறினாலும் ஏற்று தெரியுமா அப்படின்னா. இப்போ அந்த பெரிய ரவுடிக்கே ஒரு சின்ன சின் ஒரு டைலாக்ல வந்து அவனை வந்து ஈஸியாக மடக்கிற மாதிரி. அதே மாதிரி இன்னொரு ரவுடி அவன் பேசினா அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. என்னென்னா அவனை அடிச்சு போடுவாங்க, நிறைய பேர் அங்கே நிற்கிறாங்க, இதில் போகாத அதில் போகாத அப்படின்னா, இல்லை அதில் தான் போவேன் அப்படின்னா. அப்புறம் எல்லோரும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லும் போது அவன்டே அவன் என்ன யானைக்கே பிறந்தேன், அவனும் மனுஷனுக்கு பிறந்தவன வாய மூடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போனான். என்னம்மா நம்ம ரவுடியாக நினைக்கிறோம், ஆனால் வந்து இந்த ரவுடியை சில நேரங்கள் அவங்க வந்து பேசுகிறத பார்த்தா அவங்க லாங்குவேஜே அவங்களுடைய இதே வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஊரில் ஒரு ரவுடி போலீஸ் ஆஃபீஸரு, ஆனால் பேர் எடுத்தது வந்து ரவுடி ரசாக்குன்னு சொல்லி பேர் எடுத்திருந்தார். சின்ன வயசில் நான் சினிமாவுக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப சின்ன பையன், அப்போ சைக்கிளில் தான் சின்ன சைக்கிள் எடுத்துகிட்டு போனோம்னா சைக்கிளில் போனால் டிக்கெட் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். வரும்போது லைட் இல்லாதனால போலீஸ் ஸ்டேஷன் வர்ற வழி போகிற வழியில் இருக்குது, வீட்டுக்கு போகிற வழியில் பிடிச்சிக்குவாங்கன்னு தள்ளிட்டு வந்தேன். ஒரு பெரிய மனுஷன் அவர் சைக்கிளில் வந்தோட, ஏன் தம்பி பஞ்சராக தள்ளிட்டு வர்ற அப்படின்னாரு. இல்லைங்க சைக்கிள் லைட் இல்லை, எடுத்தாப்புல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னாடே. நீ சின்ன பையன் உன்னை போய் போலீஸ் என்ன பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லி, ஏறுப்பா நான் பேசிக்கிறேன் ஏறுக்கா அப்படின்னு. இல்லை இல்லைங்க நான் அட ஏறு நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு ஏறி அமுத்திட்டு வந்தேன். அந்த போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது பயந்து பயந்து அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இப்படி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். இவர் கூடவே வந்துட்டுருக்காரு, ஒரு டைட் இதில் அப்படியே வந்துட்டு இருந்தேன். திடீர்னு அந்த போலீஸ் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணும்போது டேய் அப்படின்னு ஒரு சவுண்டு, திரும்பி பார்த்தா லெஃப்ட் சைடில் ஒரு புளி மரத்துக்கு அடியில் சேர்த்து குடிச்சுட்டு இருந்தார் அந்த ரவுடி ரஜாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த போலீஸ் ஆஃபீஸர். அப்படியே வேட வேடன்னு நடுங்கி போய் வண்டி விட்டு இறங்கி அப்படியே நடுங்கிட்டேன்னா, அப்புறம் வாடா அப்படின்னு பக்கத்தில் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு உன் வயசுக்கு என்ன ஒரு தைரியம் இருந்தால் நீ வந்து சைக்கிள் லைட் இல்லாமல் இப்படி கிராஸ் பண்ணி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு அவ்வளோ தைரியம் இந்த வயசுலையே அப்படின்னாரு. இல்லை சார் நான் தள்ளிட்டு தான் வந்துட்டுருந்தேன், அதை அந்த அந்த அண்ணன் சொன்னார்னு சொல்லிட்டு ஏறி அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த அண்ணனுக்கான சைக்கிளை பறந்துட்டார் இருந்தாள். எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது, கண்ணெல்லாம் கலங்கிட்டு. இல்லை இல்லை அவர் சொன்னார் தான் அந்த ஏறிட்டு வந்தேன், இல்லை நான் தள்ளிட்டு தான் வந்திருப்பேன் அப்படின்னா. லைஃப்பில் ஒன்று தெரிஞ்சுக்கோ, ஈஸியாக ஒரு அட்வைஸ் வருது, ஈஸியாக தான் வரும்னா இனிமேல் லைஃப்பில் எதுவுமே நம்பாத, அதை மைண்டில் வச்சுக்கோ. என்ன ரவுடி ரசாகன்னு பேர் எடுத்திருக்கான், அந்த லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஃபிலாசபி சொல்கிறாரு. எதையுமே ஈஸியாக வர்றது, இலவசமாக ஃப்ரீயாக வர்றது அப்படிங்கிறது தயவுசெய்து மைண்டில் ஏற்றுக்கோ. இனிமேல் எந்த காரணம் கொண்டு அதை வந்து அப்படின்னா, அது இன்றைக்கி வரைக்கும் நடைமுறையில் பார்த்தோம்னா எல்லாம் இலவசமாக தான் வந்துட்டுருக்கு, ஜனங்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க, அப்படி யாருமே வேண்டாம்னு சொல்கிறது இல்லை. ஸோ அவ்வளோ பெரிய ஃபிலாசபியெல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி டக்ஸுன்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு நெகட்டிவ் விட
பாசிட்டிவான கேரக்டர்ஸ் நிறைய பேர் மைண்டுக்கு வந்தாங்க. ஸோ பிருந்தா மாஸ்டர் அவர்கள் வந்து அந்த லவ் ஸ்டோரிலேருந்து நேர் ஆப்போசிட்டாக வந்து இந்த படத்தை வந்து எடுத்துக்கிறதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப, அதாவது ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஜேர்னல் எல்லாம் படம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல டெக்னீஷியனுக்கு வந்து அவங்களுடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்கும். அது அதுதான் பாராட்டப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம். ஸோ இந்த படத்தை அவங்க வந்து அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர் ஒன்றும் இல்லை, ஆரம்பத்தில் இதோடு இவங்க பேசினாங்க, ஹீரோ ப்ரொடியூசர் இல்லை என்ன தைரியமாக என்ன போல்டாக வந்து பேசுகிறாங்கன்னா, இந்த காலத்தில் இதெல்லாம் நிறைய பேர்த்து பார்க்கும்போது எல்லாம் முன்னாலையெல்லாம் பொண்ணுங்கன்னா கொஞ்சம் பயந்து இருந்து அப்படி இப்படின்னு, இப்போ நம்ம தான் பயப்பண்ண முடியும் அவங்கெல்லாம் அவ்வளோ. ஏன்னா பயம்னா மைண்டில் வந்து அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து அப்படி வீட்டில் வளர்ப்பு அது இதெல்லாம் அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால் இப்போ எல்லாருமே அவ்வளோ ஃப்ரீயாக பேசுகிறாங்க. என் வீட்லேயே ஒன்றும் இல்லை, எங்கள் மருமகளை பார்க்கும்போது நான் ஆச்சரியப்படுவேன். ஏன்னா எந்த அளவுக்கு படப்படன்னு எவ்வளோ போல்டாக வந்து கேம்பியரிங் பண்ணுறதுல சாதாரண விஷயம் இல்லை. அதனால் நான் வந்து மருமகளாக வர்றதுக்கு முன்னாலேயே பார்த்து ரசிச்சிருக்கேன், இப்பவும் பார்த்து ரசிச்சிருக்கேன். அந்த மாதிரி இவங்கெல்லாம் இவங்க ஏஜுகளுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க. அதனால் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். மாஸ்டர் மறுபடியும் சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங்கை கூடி சீக்கிரமாக வரும், அதில் மீட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன், எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்கிறதுனால நான் அப்படியே புறப்படுறேன். அதனால தான் என்ன முதல்ல விநாயகர் சொல்லி மாதிரி பேச சொல்லிட்டாங்க. நன்றி மாஸ்டர், வாழ்த்துக்கள்.